466 ஆண்டுகளாக அரைக்கப்படும் சந்தனம், அரசே வழங்கும் அதிசயம். ஊரே திரண்டு கொண்டாடும் உற்சவம். நாகூர் ஆண்டவர் தர்காவில் புகழ்பெற்ற கந்தூரி விழாவிற்காக தொடர்ந்து 466 ஆண்டாக சந்தனம் அரைக்கும் பணி தொடங்கியுள்ளது. பரம்பரை பரம்பரையாக தொடரும் இந்த பாரம்பரியம் குறித்து பார்க்கலாம் வாங்க. உலக புகழ் பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவின் 466 ஆண்டு கந்தூரி விழாவின் சந்தன கூடு விழா மினார்களில் கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. ஜனவரி மாதம் 3 அதிகாலையில் நாகூர் ஆண்டவருக்கு சந்தனம் பூசப்பட உள்ளது. இதற்காக சந்தனம் அரைக்கும் பணி தொடங்கியுள்ளது. நாகூர் தர்காவில் இதற்காக நிர்வாகத்தின் சார்பில் 11 பேர் சந்தனத்தை பாரம்பரிய முறைப்படி அரைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பல 100 முன்னர் சந்தன கட்டைகளை கல்லில் தேய்த்து அத்தரும் ஜவ்வாதும் கலந்து அரைப்பார்கள். இப்போதும் இதே போல சந்தன கட்டைகள் அரைக்கிறார்கள். ஆனால் இப்போது எப்படி சந்தன கட்டைகள் கிடைக்கும் என்ற கேள்வி வருகிறது அல்லவா? நாகூர் ஆண்டவர் கந்தூரி விழாவிற்காக ஆண்டுதோறும் தமிழக அரசே விலையில்லா சந்தன கட்டைகளை தருகிறது. நாகூர் தர்காவின் 466 வருடாந்திர கந்தூரி விழா வெகு சிறப்பாக கொடியேற்றத்துடன் துவங்கிவிட்டது. புனித சந்தனம் அரைக்கும் பணி இன்று வெகு சிறப்பாக பாரம்பரிய முறையில் துவங்கிவிட்டது. இதற்காக தமிழக அரசு 45 சந்தனக்கட்டைகளை விலையில்லாமல் அரசாணை பிறப்பித்துள்ளது. அதன் மூலம் நாங்கள் 45 சந்தனக்கட்டையை சத்தியமங்கலம் காட்டிலிருந்து பெற்று வந்து அந்த சந்தனக்கட்டையை ஜவ்வாது மற்றும் பன்னீரில் ஊற வைத்து புனித ஃபாத்தியா ஓதி தற்பொழுது அந்த சந்தனக்கட்டைகளை துகள்களாக அரைத்து வருகிறோம். இப்படி அரசே தந்த சந்தனக்கட்டைகளை விரதமிருந்து 11 பேர் அரைக்கிறார்கள். இவர்கள் மட்டும்தான் அரைக்க வேண்டுமா என்றால் யாரெல்லாம் வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அரைக்கலாம் என்கிறார்கள் தர்கா நிர்வாகிகள். இந்த புனித சந்தனம் அரைக்கும் பணி 11 நபர்கள் வந்து விரதம் இருந்து அவங்க வந்துட்டு இந்த சந்தனத்தை வந்து காலையிலிருந்து மாலை வரை அணிஞ்சு கொடுப்பாங்க. இது போக சிலர்கள் நேர்த்தி கடன் செஞ்சுட்டு வெளியூர்லேருந்து வர பக்தர்களும் இதை வந்து சந்தனத்தை வந்து உடல் உழைப்பு அதில் போடணுங்கிறதுக்காக வந்து அவங்க நேர்த்தி கடன் மூலமாக வந்து அதை அரைச்சி கொடுப்பாங்க. இது வந்து உடற்பயிற்சி மட்டுமல்ல, இது வந்து மனசை ஒழுங்கெடுக்கிறதுக்காக அவங்க ஒரு நேர்த்தி கடனாக வச்சு வருஷ வருஷம் வந்து அரைச்சி கொடுப்பாங்க. தர்கா சார்பில் 11 பேர் அதுக்காக விரதம் இருந்து இந்த சந்தனத்தை அரைச்சி கொடுப்பாங்கன்னு தெரிவிச்சு. அரைக்கப்படும் சந்தனம் குடங்களில் நிரப்பப்பட்டு நாகை முஸ்லீம் ஜமாத்தார்களிடம் வரும் 2 ஒப்படைக்கப்படும். பின் நாகை யாகுசைன் பள்ளி வாசலில் இருந்து சந்தன கூடு ஊர்வலம் புறப்பட்டு 3 அதிகாலை நாகூர் வந்தடையும். பின் தர்கா தலைமாட்டு வாசலில் சந்தன குடங்கள் இறக்கப்பட்டு தர்கா சன்னதிக்குள் கொண்டு செல்லப்பட்டு நாகூர் ஆண்டவருக்கு சந்தனம் பூசும் வைபவம் நடைபெறும். பின் சந்தனம் யாத்ரீகர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். மேல்மருவத்தூர் கோவிலுக்கு செல்ல சக்தி மாலை அணிந்தவர்கள் நாகூர் தர்கா ஆண்டவரை தரிசனம் செய்ய வந்தனர். மத நல்லிணக்கத்திற்கு நாகூர் தர்கா எப்போதும் பெயர் பெற்றது என்பதை இந்த காட்சி எடுத்து காட்டுகிறது.